ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு புது லெசன் தான் பார்க்க போகிறோம். 12th ஜுவாலஜி சாப்டர் 7 யூனிட் 3ல ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சாப்டர் அவுட்லைன் பாருங்கள். 7.1ல வந்து காமன் டிசீசஸ் இன் ஹியூமன் பீன்ஸ், ஹியூமன் பீன்ஸ்க்கு என்னென்ன ஒரு காமனான டிசீசஸ் ஏற்படும் அப்படிங்கிறத பார்ப்போம். மெயின்டெனன்ஸ் ஆஃப் பர்சனல் அண்ட் பப்ளிக் ஹைஜீனிக், பர்சனல் ஹைஜீனிக் எப்படி இருக்கணும், பப்ளிக் ஹைஜீனிக் எப்படி இருக்கணுன்றத பார்ப்போம். அப்புறம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் இம்யூனாலஜி, இம்யூனாலஜியோட பேசிக் கான்செப்ட்ஸ். இம்யூனோ டிஃபிஷியன்சி டிசீசஸ் அப்படின்னா என்ன, அது எப்படி வருது, அதை பற்றியெல்லாம் பார்ப்போம். ஆட்டோ இம்யூனோ டிசீசஸ் பற்றி பார்ப்போம். அடலசன்ல டக், அப்புறம் ஆல்கஹால் அப்யூஸ் பற்றி பார்ப்போம். மென்டல் ஹெல்த்தில் டிப்ரெஷன் பற்றி பார்ப்போம். லேர்ன்ஸ் அபவுட் த வேரியஸ் பாக்டீரியல், வைரல், ஃபங்கல், புரோட்டோசோவன் அண்ட் ஹெமல்தின் டிசீசஸ். இதில் இந்த சாப்டரில் வந்து நம்ம ஒரு பாக்டீரியல் டிசீசஸ், ஃபங்கல், புரோட்டோசோவன், ஹெல்மெட் இந்த டிசீசஸ்லாம் பார்ப்போம். அண்டர்ஸ்டாண்ட் த லைஃப் சைக்கிள் ஆஃப் மலேரியன் பாரசைட், மலேரியன் பாரசைட்டோட லைஃப் சைக்கிள் பற்றி பார்ப்போம். அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் இம்யூனாலஜி, இம்யூனாலஜியோட பேசிக் கான்செப்ட்ஸ் என்னங்கிறத பார்ப்போம். டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் த இனிட்டேட் இம்யூனிட்டி, அக்யூரேட் இம்யூனிட்டி, அப்புறம் ப்ரைமரி இம்யூனிட்டி ரெஸ்பான்ஸ், செகண்டரி இம்யூனிட்டி ரெஸ்பான்ஸ், ஆக்டிவ் அண்ட் பாசிவ் இம்யூனிட்டி, இதை பற்றி எல்லாம் பார்ப்போம். இந்த டேர்ம்ஸ்லாம் ரியலைஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இம்யூனேஷன், இம்யூனேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்றதை பார்ப்போம். அப்புறம் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி, அதை பற்றி பார்ப்போம். இல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ட்ரக் அண்டு ஆல்கஹால், ஆல்கஹால் அப்புறம் ட்ரக்ஸை பற்றி பார்ப்போம். ரியலைஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் பிஹேவியர், ஹெல்த் கேர் அண்ட் த லைஃப் ஸ்டைல் ஹெல்த் கேர், இதை பற்றியெல்லாம் பார்ப்போம். அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மென்டல் ஹெல்த்தோட இம்பார்ட்டன்ஸ் பார்ப்போம். தி வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து டிஃபைன்ஸ் பண்ணுறது ஹெல்த்தை ஆஸ் அ ஸ்டேட் ஆஃப் கம்ப்ளீட் ஃபிசிக்கல், மென்டல், சோசியல் வெல்பீயிங் அண்ட் நாட் மியர்லி அப்சன்ஸ் ஆஃப் டிசீசஸ். அது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசம் வந்து ஹெல்த்து தான் என்னென்னா ஒரு ஸ்டேட் ஆஃப் கம்ப்ளீட்டான ஃபிசிக்கலாகவும் கம்ப்ளீட்டடாக இருக்கும், நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்கணும். மென்டல் அப்புறம் சோசியலாக நல்ல ஒரு வெல்பீயிங்காக இருக்கணும், எந்த ஒரு டிசீஸ்மே இல்லாமல் ஆப்சன்ஸ் ஆஃப் டிசீஸோடு இருக்கணும். வி கேன் ஆல்சோ சே ஹெல்த் இஸ் வெல்த், நோ எக்ஸ்ட்ரா வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லலாம். வென் அ பீப்புள் ஆர் ஹெல்த்தி, தே ஆர் மோஸ்ட் எஃபிஷியன்ட் அட் ஒர்க், அதாவது பீப்புள் ஹெல்த்தியாக இருந்தாங்கன்னா ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருப்பாங்க. ஹெல்த் இன்க்ரீசஸ் அ லாங்கிவிட்டி ஆஃப் த பீப்புள், ரெடியூசஸ் அ இன்ஃபேக்ட் அடல்ட் மோர்டாலிட்டி. பர்சனல் ஹைஜீனிக், ரெகுலர் எக்ஸசைஸ், பேலன்ஸ் டயட்டு, இதெல்லாம் வந்து ஒரு குட் ஹெல்த்துக்கான ஒரு இது. தேங்க்யூ.